Hi my dear friends and families, welcome to Craft Tamil Channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. இன்றைக்கி வந்து ஒரு ட்ராயிங் நான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ட்ராயிங்கை வந்து நம்ம கொஞ்சம் பெயிண்டிங்காக மாற்ற போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ஏஃபோர் ஷீட்டில் ஒரு ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே பிளாக் சார்ட்டில் பண்ணணும். இப்போ மெஷர்மெண்ட்டை எடுத்து நம்ம அந்த பிளாக் சார்ட்டில் வந்து ஆல்ரெடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பென்சிலில் நான் அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து இந்த மாதிரி டிசைன் தான் கிடையாது. உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி டிசைன் நீங்கள் வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே டைரெக்டாக பிளாக் கலர் சார்ட்லேயே நல்லா வரைவேன் அப்படின்னா நீங்கள் அப்படியே வரைஞ்சிக்கலாம். நான் வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் ஆகும், அதனால் அழிச்சு நம்ம வரையோம் இல்லையா. அதனால் வந்து ஒரு ஏஃபோர் ஷீட்டில் வரைஞ்சிட்டு அதை தூக்கி இதுக்கு மேலே வச்சு நான் வந்து அதோட மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் இந்த டிசைன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைன் எடுத்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. கூகுளில் வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைனோட நேம் சொல்லிவிட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். பிளாக் கலர் சார்ட் அப்படிங்கிறனால சரியாக தெரியல, அது கொஞ்சம் லைட் அப்படி வளைச்சி பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணிட்ட பிறகு இன்னும் நல்லா தெரியும். நான் வந்து ஒரு கோல்டன் மெட்டாலிக் கலர் எடுக்கிறேன். பிளாக் கலருக்கு மேலே கோல்டன் மெட்டாலிக் கலர் பண்ணும்போது செம்ம அட்ராக்டிவாக லுக்காக தெரிஞ்சிச்சு. நம்ம சில இதெல்லாம் பார்த்துருப்போம், பிளாக் கலர் பேக்ரவுண்டுக்கு மெட்டாலிக் கலர் கொடுத்துருப்பாங்க, அதுவும் கோல்டன் கலர் கொடுத்துருப்பாங்க, செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த சார்ட் பேப்பருக்கு மேலே நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம்ல, அந்த ட்ரா பண்ணதுக்கு உள்ள எல்லாத்துலேயுமே வந்துட்டு நான் இந்த கோல்டன் மெட்டாலிக் கலரை மேலே அடிச்சுக்க போகிறேன். ஓகே, வேறு எந்த கலரும் யூஸ் பண்ணல, ஒரே ஒரு கலர் தான், அது வந்து கோல்டன் கலர் மெட்டாலிக் கலர். ஓகே, அப்படி வந்து நீங்கள் ஒயிட் கலர் பண்ணுனீங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும், சில்வர் கலர் கூட நல்லாயிருக்கும். பிளாக் கலருக்கு வந்து எது நல்லா அட்ராக்டிவாக லுக்காக வெளியில் தெரியும்னு யோசிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்தமாதிரி கலரை நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து வரைஞ்சி வச்சதுக்கு மேலே ஃபுல்லாக வந்து கலர் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஆர்ட்டு. நீங்கள் வந்து சிம்பிளாகவும் பண்ணிடலாம், ட்ராயிங் மட்டும் நல்லா பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா நிறைய வந்து இதுக்கு பெயிண்ட் எதுவுமே செலவாகாது, அதனால் ஈஸியாக வந்து அதுக்கு மேலே மேலே அப்படியே பண்ணுறது தான். அப்படி வந்து உங்களுக்கு டிசைன்லேயே இருக்கும் இல்லையா, கொஞ்சம் கஷ்டமான டிசைனும் இருக்கும், அந்த மாதிரி டிசைன் இல்லாமல் கொஞ்சம் நல்ல இந்த அரபிக் டிசைன்லாம் இருக்கும், அதாவது கொஞ்சம் நல்லா பட்டப்பட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் ஈஸியாக பெயிண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி டிசைன்லாம் எடுத்து நீங்கள் பண்ணினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக சொன்னேன். பட் எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் நான் இந்த டிசைனே பண்ணிக்கிறேன். ஓகே, சும்மா ரெண்டு மூணு ஃப்ளவர்ஸ் அங்கே இருக்கு, அங்கங்கே இருக்கிற மாதிரியும் ஒரு ரெண்டு பட்டர்ஃப்ளை இருக்கிற மாதிரியும் இருந்துச்சு, அதனால் நான் இந்த டிசைனே எடுத்திருக்கேன். ஓகே, ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் பண்ணுறீங்கன்னா கூட இந்த மாதிரி டிசைன் எடுத்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேமோட சைட்லலாம் இந்த மாதிரி டிசைன் பண்ணிங்கன்னீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் ஆக்சுவலி டிசைன் பண்ணி ஃபோட்டோ ஃப்ரேம் தான் பண்ணலான்னு ஐடியா வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் டிசைன் மட்டும் ஒரு கிராஃப்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு, அதனால் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ஃபுல்லாக இடத்துக்கும் நான் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். இது பார்க்கும்போது அப்படியே அந்த கிளிட்டரோட ஷேடிங் செம்மையாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பீஸ் இருக்குது, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் அந்த சார்ட் பேப்பரோட சைடில் இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்ட் தேவைப்படும், அந்த கார்ட்போர்டு வந்து அந்த பிளாக் சார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், அதனால் அந்த பிளாக் சார்ட்டை வந்து அந்த கார்ட்போர்டுக்கு மேலே வச்சுட்டு மெஷர் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அந்த ஷீட்டுக்கு மேலே, அதாவது அந்த கார்ட்போர்ட் ஷீட்டுக்கு மேலே பிளாக் சார்ட்டை வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். ஃபெவிகால் அந்த கார்ட்போர்டுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கோங்க. நான் கையிலே தேய்க்கிறேன், நீங்கள் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி கூட தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக செஞ்சேன், அதனால தான். ஓகே, இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடும்போது என்ன ஆகும்னா எல்லா இடத்துலையும் அந்த ஃபெவிகால் அப்ளை ஆகும், நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும், அதனால் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ வந்து அந்த பிளாக் கலர் சார்ட் பேப்பர் எடுத்து மேலே வச்சுட்டு நல்லா ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ இது ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம ஃப்ரேம் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஓஹெச்பி ஷீட் எடுத்திருக்கேன். இந்த ஷீட் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வச்சு ஒட்ட போகிறோம். நான் வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி ஒட்டும் போது அழுக்கும் பிடிக்காது, நம்ம செய்கிற கிராஃப்ட் வந்து அவ்வளோவா அழுக்கு பிடிக்காது, அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ரேம் மாதிரி பண்ண மாதிரியும் இருக்கும், அதனால் நான் அந்த ஓஹெச்பி ஷீட் எடுத்து ஒட்ட போகிறேன். ஓகே, அதுக்கு வந்து இந்த மாதிரி நாலு சைட்லேயும் டபுள் சைடு ஸ்டிக்கர் டேப் எடுத்து ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்ட பிறகு அந்த டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தூக்கி அந்த ஓஹெச்பி ஷீட்டை ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் அதை தூக்கி ஒட்டிக்கலாமா, அந்த ஷீட் எடுத்து இதுக்கு மேலே ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, ஃபஸ்ட் இதை ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சின்ன சின்ன லேஸ் இருக்கும்ல, நான் ஸ்டார்டிங்லேயே உங்ககிட்ட காமிச்சேன், அந்த லேஸ் எடுத்து சைடில் ஒட்ட போகிறோம். சாரி, சின்ன சின்னதான் சொல்லிட்டேன், லேஸ். இது வந்து கோல்டன் கலர், கோல்டன் கலருக்கு மேட்சிங்காக கோல்டன் கலர் லேஸ் ஒட்டினா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு, அதனால நான் அந்த கலரே எடுக்கிறேன்ட்டு ஒரு நாலு லேஸ் கலர்கிட்ட இருந்துச்சு. நாலு கலரையும் வச்சு ரொம்ப நேரமாக குழப்பிட்டு இருந்தேன், இந்த கலர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் கோல்டன் கலர் வந்து கோல்டன் கலருக்கு செட் ஆனிச்சு, அப்படின்றனால நான் கோல்டு கலரையே இதுக்கு வந்து சேர்த்து ஒட்டுறேன். ஓகே,
நல்லா இருந்துச்சு. ஒரு ஃப்ரேம் மாதிரி அந்த லேஸும் ஒட்டிட்டதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற மெட்டாலிக் கலருக்கும் அந்த பிளாக் கலருடைய பேக்ரவுண்டுக்கும் பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரேம் மாதிரியே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கிராஃப்ட்டு. உங்களுக்குமே பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சமே நல்லா டெக்கரேட் பண்ணுறதுக்காக அந்த நாலு சைடும் சின்ன சின்னதாக லேஸ் வச்சால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. அதனால் அந்த லேஸில் வந்து இப்படி சைடில் ஒட்டுறதுக்காக சின்ன சின்ன பீஸாக ஒரு நாலு பீஸ் ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ நான் எப்படி வச்சு ஒட்டணும், அந்த மாதிரி நாலு கார்னர்லேயும் நம்ம வந்து இந்த மாதிரி மடித்து மடித்து ஒட்ட போகிறோம், ஓகே? இப்போ இந்த மாதிரியே நாலு சைடும் ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் பார்க்கும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த நாலு சைட்லேயும் சின்ன சின்ன ஒரு டிசைன் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் ஏதாச்சும் ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் வந்து எது ஒட்டினாலுமே கொஞ்சம் நல்லா இல்லாமல் ஆகிடுமோன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் சரி, இந்த லேஸே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம மடித்து ஒட்டிடலாம் அப்படின்னா நல்லாயிருக்குமான்னு தோணுச்சு. அதனால் நான் அந்த மாதிரியே ஒட்டினேன். எனக்கு நல்லா தான் பிடிச்சதாக இருந்துச்சு. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சதான் நீங்கள் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இல்லைனா நாலு சைடு ஒட்டினதோட அப்படியே போதும், நல்லா தான் இருக்குன்னா கூட அப்படியே நீங்கள் விட்டுடலாம். எனக்கு இந்த மாதிரி ஒட்டினா நல்லாயிருக்குன்னு தோணுதுனா நான் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான், கிராஃப்ட் பண்ணி முடிச்சாச்சு. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் வந்து இந்த மாதிரி டிசைன் தான் கிடையாது. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ, எந்த கார்ட்டூன் எது வேணால் இருக்கட்டும், அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி வரைஞ்சி அழகாக வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி மெட்டாலிக் கலர் இல்லைன்னா சாதாரணமாக ஒரு கலர் பேப்பரில், சாரி, சாதாரணமாக அக்ரலிக் கலர்ஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரேம் போட்டு வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் வந்து இந்த ஓஹெச்பி ஷீட்லாம் வச்சு ஒட்டிட்டதுக்கப்புறம் ஒரு ஃப்ரேம் மாதிரி லுக்கு செம்மையாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு பேக் சைடில் வந்து நான் டபுள் சைஸ் கட்டி போட்டுட்டு வாலில் ஒட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நீங்கள் வந்து ஹேங் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு உள்ளன் த்ரெட் கட்டிக்கோங்க, ஓகே? நான் வந்து டபுள் சைட் டேப்பே போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒட்டிட்டேன். இது வந்து நான் இந்த மாதிரி தான் ஒட்டி வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். அண்ட் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் வரும், டெய்லியும் பாருங்கள். ஓகே, பாய் பாய்.